Hi, hello friends, vanakkam. Welcome to TN for Tech Tamil channel. TNPSC Group 4 exam kana hall ticket release panirukanga. Adha eppadi download panalam kudave adhula enna enna instruction koduthirukrangaengiradha pathi dhaan innikku indha video la paaka porom. Video va skip pannama paarenga. Video ku la poradhukku munala nama channel innum subscribe pannala appadina odane subscribe pannunga. Kudave marakkama bell icon click panni all ngiradha select panninga appadina nama channel update pandra useful information la odane ungalku notification a varum. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய அஃபிஷியல் வெப்பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த பேஜினுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியும் டைரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வரலாம். இதில் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் உள்ள இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ், இதில் மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட், இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் ஒரு பாப்அப் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அடுத்து இதில் நிரந்தர பதிவு விவரங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து ஏற்கனவே பதிவு செய்தோர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஃபஸ்ட் பயனாளர் குறியீடு, உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். யூசர் நேம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு சம் கொடுத்துருப்பாங்க. இந்த சம்மை கேல்குலேட் பண்ணி இந்த பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் சமர்ப்பி இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே கேண்டிடேட் டாஷ்போர்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் ஹால் டிக்கெட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், எந்த டேட்டில் எக்ஸாமோ அந்த டேட்டை இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ரைட் சைடில் டவுன்லோட் ஹால் டிக்கெட் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் பேஜில் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பேஜ் ஓப்பன் ஆகும். கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4, ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ஐடி, உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடியை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் ஐடியை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் டாஷ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இதில் கரண்ட் அப்ளிகேஷன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் என்னென்ன ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும். கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4, இதில் இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் மூன்றாவதாக அப்ளிகேஷன் நம்பர், உங்களுக்கான அப்ளிகேஷன் ஐடி இந்த அப்ளிகேஷன் நம்பர் தான். ஸோ இந்த நம்பரை இந்த அப்ளிகேஷன் ஐடி காலமில் என்டர் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே உங்களுடைய ஹால் டிக்கெட் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விண்ணப்பதாரர் பெயர், அடுத்து அதுக்கு கீழே பதிவன், மூன்றாவதாக விண்ணப்ப எண்ணை கொடுத்துருக்குறாங்க, அதற்கு கீழே ஃபாதர் நேம், நெக்ஸ்ட் உங்களுடைய அட்ரஸ், அதற்கு கீழே தேர்வு மையம் மற்றும் தேர்வு கூடத்தின் பெயரும் முகவரியும். ஸோ உங்களுடைய எக்ஸாம் சென்டரை இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அதற்கு கீழே எக்ஸாம் டேட், எந்த டேட்டில் எக்ஸாமோ அந்த டேட், கூடவே எக்ஸாமினுடைய டைமையும் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இந்த ஹால் டிக்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ரீட் த ஃபாலோயிங் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லி ஃபார் ஸ்ட்ரிக்ட் கம்ப்ளைன்ஸ். த கேண்டிடேட் ஷுட் யூஸ் ஒன்லி பிளாக் பால் பாயிண்ட் பென், பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டருக்கு கேண்டிடேட் காலையில் 8:30 ப்ரெசென்ட்டில் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து உங்களுக்கான ஓஎம்ஆர் ஷீட்டை 9 மணிக்கே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. 9 மணிக்கு அப்புறம் வர்ற கேண்டிடேட்டை எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. கூடவே ஒவ்வொரு கேண்டிடேட்டும் ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ஓட்டர் கார்டு, இதில் ஏதாவது ஒரு ஆவணத்தினுடைய ஃபோட்டோ காப்பியை கேரி பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிரிண்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் டெஸ்டினேஷன் சேவ் அஸ் பிடிஎஃப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சேவ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். நீங்கள் எந்த லொக்கேஷனில் இந்த ஹால் டிக்கெட்டை சேவ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் சேவ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண லொக்கேஷனில் இந்த ஹால் டிக்கெட் சேவ் ஆகும். அடுத்து நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி டிஎன்பிஎஸ்சியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை நீங்களாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.